என்ன பேசுறதுன்னு தெரியல. ஓகே, முதல்ல எனக்கு வந்து இந்த படம் ஃபர்ஸ்ட் முத்து படம் வந்து ஏற்கனவே குட்டி புலி பண்ணியிருக்கேன். குட்டி புலி பண்ணதுக்கு அப்புறமா முத்து நிறைய படம் பண்ணாரு, அதுலெல்லாம் நான் தான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சது அவரோட ஒர்க் பண்ணது. பட் அந்த படத்துல எல்லாம் கூப்பிடல. இந்த படத்தை கூப்பிடும் போது நான் கதை கேட்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தது. அப்போ முத்து நான் கதை சொல்றேன்னொன்னே நீங்க சொன்னீங்கன்னா சரியா இருக்கும் முத்து நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன். அந்த அளவுக்கு எனக்கு முத்து மேல நம்பிக்கை இருக்கு. எந்த ஒரு கேரக்டரையுமே வந்து அந்த ஆடியன்ஸுடைய பல்ஸ் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உள்ள ஒரு இயக்குனர். அண்ட் நம்ம வந்து ரொம்ப ஹோம்ஒர்க்கோ ரொம்ப கஷ்டப்பட்டோ எதுவுமே பிளான் பண்ண வேண்டாம். அவர் சொன்னதை செஞ்சாலே போதும், நல்லா வரும் அப்படிங்கறதான் உண்மை. சோ ரொம்ப ரசிச்சு என்ஜாய் பண்ணி பண்ண ஒரு படம். அவரை நம்பி அவர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பண்ண படம். அண்ட் இப்ப வந்து ப்ரொடக்ஷன் சைட்ல எல்லாரும் சொன்ன மாதிரி தான் நானும் சொல்லணும். அது ஒரு ஆர்டிஸ்ட வந்து தங்க தாம்பாளத்துல வச்சு ஆட்டுவாங்கன்னா அது 2D தான் உண்மையாவே. அது முதல்ல இருந்தே நான் பாத்திருக்கேன். எப்பவுமே நம்மள பயங்கரமா கவனிச்சு நம்மள வந்து பேம்பர் பண்ற ஒரு கம்பெனி இது. இங்க ஒர்க் பண்ணிட்டு வெளியே ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு அது கண்டிப்பா ஞாபகம் வரும், கண்டிப்பா நமக்கு தோணும் இந்த மாதிரி அந்த மாதிரி வராது அப்படின்னு கண்டிப்பா தோணும். சோ ப்ரொடக்ஷன் சைட்ல ராஜா சார் ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் மேனேஜர்ஸ் லைக் விஜய் இங்க சும்மா அப்படி இருக்காங்க கூட அவங்க பாத்துறாங்க அப்படின்னு சிரிப்பு அது மாதிரி ஒரு மோட்டிவேட்டிங் பீப்புள். எனக்கு லாட் ஆஃப் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கிற ஒரு கோஸ்டாஸ் யார் யாரு செல்வா. ஐ வெரி வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாக்கிங் வித் யூ. செல்வா கிட்ட ஒவ்வொரு தடவையும் நான் வந்து ஒல்லியா தெரியறேன்னு பாத்துக்கோங்க. இப்படி சொல்லிட்டு நான் வந்து எந்த ஆங்கிள் ஒல்லியா தெரியறேன்னு காட்டுங்க. இருக்கிறது தானே காட்ட முடியும்னு அவர் தோணி இருக்கும். ஆனா நான் மிரட்டிக்கிட்டே இருந்தேன். எல்லா ஹீரோயினுக்கெல்லாம் ஏதோ போடுவீங்களே என்ன நம்ம ஃபில்டர்லாம் அதெல்லாம் எனக்கு போடுறீங்களா அப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுவும் எல்லாம் சொல்லிட்டே இருந்தேன். அது போட்டாரா செஞ்சாரா தெரியாது. அதாவது கார்த்தி வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாருன்னு சொன்னாரு, ரொம்ப நல்லா இருக்கு படத்துல நான் நடிச்சது. அதுக்கு இது நான் என்ன நினைக்கிறேன்னா அது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்னு நினைக்கிறேன். எல்லாருமே இப்ப கூட எனக்கு பிரஸ் நிறைய பேர் என்கிட்ட வந்து எப்படிமா அது அம்மா மாதிரியே எல்லாருக்கும் ஃபீல் பண்ண வைக்கிறீங்கன்னா நான் என்ன பண்றேன்னு சத்தியமா எனக்கு தெரியல. அது கடவுளுடைய ஒரு பெரிய கிஃப்ட், இது ஒரு வரப்பிரசாதம் அப்படிதான் நான் நினைப்பேன். எனக்கு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்கிற ஒரு பெரிய கிரீடம். இது வந்து எந்த அளவுக்கு நான் அருமையா கொண்டு போறேன் அப்படிங்கறது என் கையில இருக்கு. அது நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்த என்டையர் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கே நன்றி. முத்து இப்படி ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் எனக்கு முத்து ஒரு தம்பி, என்னுடைய வரம் மை ஃபேவரட் தம்பி. நான் முத்து வந்து இயக்குனராக அதுக்கு முன்னாடியும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் எப்பவுமே அப்பா இருந்த முத்து தான் இப்போவே இங்கிறதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஓகே தேங்க்யூ எல்லாமே.